இந்தியா கேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாம இப்போ சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கிறோம். வள்ளுவர் கோட்டத்திலேருந்து நீங்கள் இந்த காட்சியில் பார்த்துட்ருக்கீங்க. அரியலூர் மாணவியினுடைய மரணத்துக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை சேர்ந்த பலர் வந்து இங்கே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதுவும் குறிப்பாக பாஜகனுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை தலைமையிலான முக்கிய தலைவர்கள் வந்து இங்கே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அரியலூர் மாணவியினுடைய மரணத்துக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு அவங்க வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து நிறைய பாஜக தொண்டர்கள் பங்கேற்றிருக்கிறாங்க. நிறைய பேர் அந்த கொடிகளை ஏந்தி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியுது. அதே போல் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறையினர் மிகுந்த பாதுகாப்பு கொடுத்துருக்கிறாங்க. நிறைய காவல்துறையினர் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. அதே போல் காவல்துறை வாகனங்கள் நிறைய நிறுத்தி வச்சிருக்காங்க. சுற்றிலும் இந்த காவல்துறையினுடைய பாதுகாப்பு இங்கே நடந்துட்டுருக்கு. இந்த மாணவியினுடைய மரணம் எதற்காக இந்த மரணம் ஏற்பட்டது, ஏன் இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு இவங்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த சம்பவம் நடந்த நாள்ல இருந்து இன்று வரை தொடர்ச்சியாக தமிழகத்தில் பல்வேறு இயக்கங்கள் இருந்திருந்தாலும் ஒரு அரசியல் கட்சிக்கு கூட இந்த கொலைக்கு குரல் கொடுக்க தாணி இல்லை என்பதுதான் உண்மை. இந்த என்ற பொண்ணை மதமாற்றம் செய்ய சொல்லி அந்த ஸ்கூல் நிர்வாகம், அந்த ஸ்கூலில் பணிபுரிகின்ற தாளாளவர்களும் காப்பாளர் அவர்களும் மேரிங்கின்ற ஒரு காப்பாளரும் துணை காப்பாளர்களும் 2 வருட காலமாக அந்த பெண்ணை, நன்றாக படிக்கக்கூடிய பெண்ணை, அந்த பெண் 10வது வாய்ப்பில் 487 மார்க் எடுத்து மதிப்பெண் எடுக்கின்ற பெண்ணை கம்பல்சரி நீங்கள் கன்னியாசிரி ஆகுங்கள் என்று அவங்களுடைய பெற்றோரிடமே கேட்டு பிரச்சனை பண்ணி அந்த பொண்ணை தற்பொழுது உயிர் இழக்கும் நிலையில் உயிர் இழந்து விட்டார் தற்பொழுது. அதனால் இருக்கும் பொழுது இப்பொழுது அந்த பொண்ணுக்கு, எங்களுடைய இந்து சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பொண்ணுக்கு இது மாதிரி அநியாயம் நடக்கும்போது இந்த நாட்டில் உள்ள எந்த ஒரு நடிகரும், விஜய் நடிகராக இருக்கட்டும், சிவபாரதியாக இருக்கட்டும், மற்றும் இந்த கனிமொழி எம்பியாக இருக்கட்டும், இந்த ஜோதிமணி எம்பியாக இருக்கட்டும், எந்த ஒரு மினிஸ்டரும் இதுவரைக்கும் ஒரு இரங்கல் கூட சரிக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள். இந்த கேஸ் சிபிஐக்கு மாற்றம் செய்யப்படும் வரை, அந்த குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் நிதி கிடைக்கும் வரை நிச்சயமாக சாந்தி அடைய வேண்டும். அதற்கு இதெல்லாம் நடக்க வேண்டும். மாணவியில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்து பண்டிகைக்கு அவங்க வந்து விடுமுறை எடுக்கிறாங்க. அதற்கான அன்றைய தினம் வந்து ஹோம்ஒர்க் செய்யவில்லை என்று அவரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியுடைய வளாகத்தை க்ளீன் பண்ண சொல்லிடுறாங்க. மற்ற மாணவர்கள் மத்தியில் வந்து நீ ஹோம்ஒர்க் செய்யலை, நீ எப்படி வந்து திடீர்னு லீவ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ண சொல்லி அவங்களை வந்து அவமானப்படுத்தினால அதோட அவமானத்தை தாங்க முடியாமல் அவங்க இறந்துருக்காங்க. இது இல்லாமல் இது மட்டும் இல்லை, கடந்த 2 வருடங்களாக பார்த்தீங்கன்னா அவங்க பொட்டு வச்சுட்டு போனாலோ இல்லை இந்து மதத்தை பற்றி ஏதோ ஒன்று பேசினாலோ அவங்க என்ன சொன்னால் அந்த மாற்று மதத்துக்கு நீங்கள் மாறணும். இங்கே வந்து பள்ளி வளாகத்துக்கு உள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் எங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும், நாங்கள் சொல்கிறது தான் கேட்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. மரணத்துக்கு வந்து சிபிஐ விசாரணை வழங்கணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு தான் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடக்குது. இதை நாங்கள் அனைத்து தமிழக பாஜக சார்பில் வன்மையாக கண்டித்து சிபிஐ விசாரணைக்கு உடனடியாக அனுமதித்து இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை வழங்கிட மாதிரி இந்த உண்ணாவிரத போராட்டம் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே இந்த மக்கள் விரோத ஊழல் அரசாங்கம் என்னையா அவதூறுப்படுத்தினார், வெள்ளம் உருகதையான்னு சொன்னார். திமுகலயோ அண்ணா திமுகலயோ காங்கிரஸ்லயோ எந்த ஒரு மாற்று ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் யாருமே ஒரு எதிர்ப்பு நிலையோ கருத்தை தெரிவிக்கல. அந்த பெண்மணியோட பள்ளி மாணவியுடைய தகப்பனார் ஒரு திராவிட கழகத்தை சேர்ந்தவர், ஆனால் அவரே வந்து அவங்க வந்து அடக்கி வச்சுருக்காங்க. இதை வந்து ஒரு இந்து பெண்ணை வந்து மதம் மாற்றத்தால் கொல்லப்பட்டதால் நாங்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டமாக இந்தியா முழுக்க கொண்டு போகிறதுக்கு இது ஒரு முன்னோட்டமாக நாங்கள் எடுத்திருக்கோம். நம்ம தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த மாணவி, அவங்களோட இறப்பு வந்து திணிக்கப்பட்ட மதமாற்றம்ன்றதுக்காக அதை எதிர்த்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து இனிமேட்டில் வந்து இருக்கக்கூடாது. அது இல்லாமல் இவங்க வந்து கைது செய்யட்டோம்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து அவங்களுக்கும் இந்த மதமாற்றத்திற்கு தூண்டியவர்களுக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால் மதமாற்றத்தை தூண்டிய அந்த ஆசிரியர்களை வந்து அந்த பெண் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருக்காங்க. அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க கேட்குறது என்னன்னாக்கா, விசாரணையில் மதமாற்றத்துக்கான சம்பவங்களையே கேட்காம இறப்புக்கான காரணத்தில் எப்போ மருந்து குடித்தாங்க இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் கேட்டுட்டு வேறு ஒரு ஆசிரியர் மேலே திணிச்சிருக்காங்க.
இது வந்து உண்மையான மத மாற்றத்திற்கு தூண்டுதலாக இருந்த ஆசிரியர்கள் அனைவரையும் தண்டிக்கப்பட வேண்டும். முகக்கவசம் கட்டாயம், கைகளை அடிக்கடி சோப்பால் கழுவவும், 6 அடி இடைவெளி அவசியம், கூட்டங்களை தவிர்க்கவும், உங்கள் வீடு அலுவலகங்களை காற்றோட்டமாக வைக்கவும், 15 வயது மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி கட்டாயம், கொரோனாவை வெல்வோம்.